அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மத்திய அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளை தமிழில் எழுதலாம், பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. இது சம்மந்தமாக நம்மளுக்கு செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய செய்தியை கண்டிப்பாக ஷேர் பண்ணலான்ட்டுருக்கேன். நிறைய பேருக்கு வந்து இது கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்திய அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளை தமிழ், இந்தி உள்ளிட்ட 13 மொழிகளிலும் எழுதலாம் என்று மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான எஸ்எஸ்சி அறிவித்துள்ளது. மத்திய அரசு துறைகளில் காலியாக உள்ள 11,409 பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் எஸ்எஸ்சி வெளியிட்டுள்ளது. இந்த தேர்வு எழுத தகுதியானவர்கள் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு பிப்ரவரி 17 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள பிப்ரவரி 23-24 தேர்வர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து உள்ளவர்களுக்கான கணினி வழி தேர்வு ஏப்ரல் மாதம் நடத்தப்பட உள்ளது. வழக்கமாக எஸ்எஸ்சி போட்டித் தேர்வுகள் இந்தி, ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளில் மட்டுமே நடத்தப்பட்டு வந்தன. மாநில மொழிகளிலும் எஸ்எஸ்சி போட்டித் தேர்வுகளை நடத்த வேண்டுமென்று தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் கோரிக்கை விடுத்து வந்தன. இந்நிலையில் இந்த கோரிக்கைகளை ஏற்று எஸ்எஸ்சி போட்டித் தேர்வுகள் தமிழ், இந்தி, ஆங்கிலம், பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட 13 மொழிகளில் நடத்தப்படும் என்று மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வந்து நம்ம வெப்சைட்டில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை முடிந்தளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ண சொல்லுங்கள். எல்லாருமே ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லுங்கள். அதுதான் மெயின். இப்போ நம்மளுக்கு வந்து பிப்ரவரி 17 தேதிக்குள்ளே அப்ளை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். அதனால் முடிந்தளவுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு யூஸ் நீங்களும் எழுதலாம்னு எழுதலாம், இல்லை யார் யார் எழுதலாம் அப்படிங்கிற விவரங்களுமே நம்மளுக்கு அந்த வெப்சைட்டு போய் பார்த்தாங்கன்னு தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தேர்வுக்கெல்லாம் படிச்சுட்ருக்காங்க. அனைவருக்கும் நன்றி.